ஆண்டவராக கிறிஸ்துவின் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இந்த நல்ல நாளிலே உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன் இந்த நாளின் தியானத்திற்கு என்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் மூன்றாம் வசனம் சாம் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி ஒன் த்ரீ உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் ஆமேன் இந்த இடத்துல சங்கீதக்காரன் என்ன அழகா ஒரு வசனத்தை இங்கே சொல்லியிருக்கிறார் பாருங்க உன் காலை ஆண்டவர் தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் என்று நாம் பார்க்கிறோம் நம்முடைய பாதங்கள் த வேர்ட் மூவுடன் போட்டிருக்குது நம்மளுடைய நம்மளுடைய கால்கள் வந்து மூவ் ஆகாதபடி ஸ்லிப் ஆகாதபடி ஸ்லைட் ஆகாதபடி ஆண்டவர் நம்முடைய பாதங்களை நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்மை காக்கிறவர் உறங்கவே உறங்க மாட்டாராம் அவர் பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே விழித்து கொண்டு டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் அதை தான் நாலாம் வசனம் சொல்லுது இதோ சிறவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்றே நாம் பார்க்கிறோம் ஆறாம் வசனத்தில் பாருங்கள் நூற்றி இருபத்தி ஒன்று ஆறில் பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை அப்படின்னு என்ன அர்த்தம் பகல் முழுவதும் இரவு முழுவதும் சில நேரத்தில் இரவில் நம்ம தூங்கிடுறோம் என்ன நடக்குதுன்னே நமக்கு தெரியாது நம்ம எப்படி தூங்குறோம் நம்ம எப்படி உருண்டு படுக்கிறோம் தான் படுத்துருக்குறோம் காட்டில் தான் படுத்துருக்குறோம் ஆனால் நம்ம கீழே விழாம நம்ம தூங்குறோன்னா அது தேவக்கிருவ ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார் தூங்கும் போது கூட ஆண்டவர் நம்மளை பாது பா பார்த்து கொள்கிறாரு அதுதான் அவர் செய்கிற ஒரு அதிசயம் ஆண்டவர் சொல்கிறாரு இசைவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை உன்னை காக்கிறவர் உறங்கார் உன் கால்களை அவர் தள்ளாட விட்டார் வாழ்க்கை என்னும் பிரயாணத்தில் நம்ம அநேக நேரங்களில் நம்முடைய கால்கள் தள்ளாட ஆரம்பிச்சு நமக்கு வரக்கூடிய பிரச்சனைகளிலே போராட்டங்களிலே நம்முடைய கால்கள் தள்ளாட ஆரம்பிச்சிருது ஆனால் ஆண்டவர் பாருங்க நம்முடைய பாதங்களை குறித்து ஆண்டவர் கருசனை உடையவராக இருக்கிறார் நம்முடைய பாதங்கள் அது ஒரு நாளும் இடறி போகாதபடி அந்த பாதங்களை சரியான நேர்த்தியான வழியிலே செம்மையான வழியிலே ஆண்டவர் நடத்துவதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் உதாரணத்திற்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனத்தை நான் வசிக்கிறேன் நான் தேவனுக்கு முன்பாக ஜீவனுள்ளோருடைய வெளிச்சத்திலே நடக்கும்படி நீர் என் ஆத்துமாவை மரணத்துக்கும் என் கால்களை இடரலுக்கும் தப்புவியாது இருப்போம் அப்போ ஆண்டவர் பாதங்களை குறித்து நம்முடைய கால்களை குறித்து ஆண்டவர் கருசனையுடையவரார் நம்முடைய பாதங்கள் நம்ம அடுத்த அடி எங்க எடுத்து வைக்க போகிறோம் நம்முடைய வாழ்க்கையில் நான் சொல்கிறது இந்த மாம்சத்தில் இருக்கிற கால்களில் நான் சொல்கிறது வந்து நம்ம வாழ்க்கை வாழ்க்கையிலே நம்ம அடுத்த அடி அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் என்ன எடுத்து வைக்க போகிறீங்கன்றது ஆண்டவர் அறிவார் அந்த ஸ்டெப்பில் உங்களுடைய ஸ்டெப் உறுதியாக இருப்பதற்கு ஆண்டவர் நீங்கள் இடறி விழுந்து விடாதபடி ஆண்டவர் உங்களை பாதுகாப்பதற்கு ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்று சொன்னால் போதுமானவராக இருக்கிறார் சங்கீதம் அறுபத்தாறாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனத்தை வசிக்கிற அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்துமாவை உயிரோடே காக்கிறவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஆண்டவர் விட மாட்டார் தளர்ந்த கைகளையும் தள்ளாடுகிற முழங்கால்களையும் திடப்படுத்துகிற தேவன் அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் இடறி விழுந்து விடாதபடி ஆண்டவர் பாதுகாப்பதற்கு ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார் இந்த தர்மையான இந்த நல்ல நாளிலே இந்த நூற்றி இருபத்தோராம் சங்கீதம் அது பார்க்கும்போது ஒரு பிரயாணப்பட்டு போகும்போது பாடப்படுகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது அதில் பல பலவிதமான பிரச்சனைகள் வரும் பலவிதமான பிரச்சனைகள் அப்போது அந்த பிரச்சனைகள் குறிப்பாக மலையிலே அது எருசலேம் என்பது ஒரு மலை கரடுமுரணான மலை அந்த மலையில் அவர்கள் பிரயாணம் போதும்போது கால்கள் இடறுவதற்கு ஏதுவான அநேக சூழ்நிலைகள் உண்டு அப்படி அவர்கள் கால்கள் இடறிவிடாதபடி பாதுகாப்பதற்கு ஆண்டோருடைய கண்கள் உறங்காமல் தூங்காமல் நம்மை பாதுகாக்கும் என்பதிலே எந்த இல்லை இது அன்றைக்கு எருசலேமுக்கு போன மக்களுக்கு மாத்திரமல்ல இன்றைக்கு வாழ்க்கை என்னும் பிரயாணத்திலே போய்கொண்டிருக்கிற நமக்கும் இந்த வார்த்தைகள் சாத்தியமாகும் என்பதிலே எந்த சந்தேகமில்லை இந்த வார்த்தையின்படியாக கத்த நம்மை நடத்துவாராக தொடர்ந்து உன்னை காக்கிறவர் அவர் உறங்குவதும் இல்லை அவர் தூங்குவதும் இல்லை இஸ்ரவேலை காக்கிறவர் கர்த்தர் பாருங்க எல்லா மக்களையும் ஆண்டவர் தான் பாதுகாக்கிறாரு ஆனால் அதில் ரொம்ப ஸ்பெஷலா யாரை பாதுகாக்கிறாருன்னா இஸ்ரவேல் இஸ்ரவேல்னா அவருடைய சொந்த ஜனம் இன்னைக்கு யார் இஸ்ரவேலர்கள் அப்படின்னு பார்க்கும்போது நீங்களும் நானும் தான் ஆவிக்குரியவர்கள் கற்றுடைய பிள்ளைகள் தான் இன்றைக்கி ஆவிக்குரிய சிறவேலர்கள் அந்த ஜனத்தை தான் ஆண்டவர் பாதுகாத்து உறங்காமல் தூங்காமல் நம்முடைய கால் இடறாதபடி தள்ளாடாதபடி ஆண்டவர் பாதுகாக்க வல்லவராக இருக்கிறார் தன்மையான இந்த நல்ல நாளிலே இந்த வசனத்தை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பராக காட் யூ ஆல் நாம் எங்கள் அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரல உன் காலை தள்ளாட ஒட்டார் உன்னை காக்கிறவர் உறங்கார் இசுரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்ற வார்த்தையின்படியாய் தேவரீர் கத்தாவே உன்னுடைய ஜனத்தின் மேல் நீர் கருசனை உடையவராக அவர்கள் பிரயாணத்தில் அவர்கள் வாழ்க்கையில் அவர்கள் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் உறுதியாக இருக்கத்தக்கதாய் நீர் அந்த பாதங்களை அவருடைய கால்களை திடப்படுத்துகிறபடியாலும் உண்மை சோத்துரைக்கிறோம் ஆசீர்வதித்து காத்துக்கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் வல்ல நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன்